பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா வந்து தஞ்சாவூருக்கு வந்திருந்தாங்க மீட்டிங்க்கு, அம்மா ஐயா எல்லாரும். அப்போ நான் என் மகளுடைய பிஜி படிப்புக்காக ஜெபிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த நான் நினைக்கிறதுக்கும் ஐயா அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளிப்பட்டுச்சு, உங்கள் பிள்ளைக்கு சீக்கிரமாக ஒரு பிஜி சீட்டை கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நினச்சிட்டேன் எனக்கு தான் ஆண்டர் பேசுகிறார் இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சுட்டே இருந்துட்டு போயிட்டேன். 17வது வருஷத்தில் ஜனவரி மாதம் என் மகளுக்கு கர்த்தர் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி எம்டி சீட்டும் கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தர் நல்லவராக இருந்தபடினால 3 ஆண்டுகள் மகள் வந்து சிதம்பரம் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்கும்படி ஆண்டர் உதவி செய்தார். கணவன் ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம், எல்லாரும் அப்படி இருந்தோம். ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் கூட இருந்து அவளை வெற்றிகரமாக, அது அவளை எல்லாருமே ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. அவள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க சார் எல்லாமே ரொம்ப அவளை வேதனைப்படுத்துவாங்க, ரொம்ப நெருக்குவாங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் அவள் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி படிப்பாள். அப்போ அவர் சொல்லுவாராம், நீ தான் ஃபெயில் ஆகுவ, உன்னை தான் நாங்கள் ஃபெயில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் அவளும் விடாமல் தேவனை பிடிச்சிக்குவா, ஜெபிப்போம், நாங்களும் ஜெபத்திலையும் இருந்தோம். பார்த்தா கர்த்தர் என்ன பண்ணார், முதல் இடத்துல கர்த்தர் அவளை வரும்படி அனுக்கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும்.